கிளாஸ் 12 அக்கௌண்டன்சி சாப்டர் 9 ரேஷியோ அனலைசிஸில் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ பார்க்க போகிறோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட சம்ஸ் பார்த்தோன்னா இல்லஸ்ட்ரேஷன் 4-7. லாங் டேர்ம் சால்வன்சி மீன்ஸ் ஃபர்ம்ஸ் அபிலிட்டி டு மீட் இட் லயபிலிட்டிஸ் இன் தி லாங் ரன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கரண்ட் ரேஷியோ அதாவது லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ அதெல்லாம் வந்து லிக்விடிட்டி ரேஷியோவில் வருது. ஸோ லிக்விடிட்டி ரேஷியோனா என்னன்னா ஷார்ட் டேர்ம் அதாவது வித்தின் ஒன் பீரியடுக்குள்ள நம்மளோட லயபிலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம திரும்ப ரீபே பண்ற அளவுக்கு நமக்கு அசட் இருக்கு. அசட் எப்படி நம்ம ரீபே பண்ண முடியும், கேஷா இருந்தா தான் ரீபே பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கேஷோ இல்ல கரண்ட் அசட்டோ உடனே கேஷா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கரண்ட் அசட்டோ இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம அதை ரீபே பண்றதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அந்த சால்வன்சி கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு லாங் ரன், இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அது ஒன் இயர்க்குள்ளே முடிச்சிட மாட்டோம், எப்படியோ நம்ம அதை வருஷம் வருஷம் நடத்திக்கிட்டே தான் இருப்போம். இங்கே அப்படி இருக்கும்போது ஒன் இயர், மோர் தென் ஒன் இயர்னா நமக்கு ஒரு 3 இயர், 5 இயர், 6 இயர் வரைக்கும் நம்மளால் வந்து அந்த லயபிலிட்டியை திரும்ப ரீபே பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, எவ்வளோ நம்ம கெப்பாசிட்டி இருக்குது, நம்மளோட சால்வன்சி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதா அந்த லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ ஹெல்ப் டு டிட்டர்மைன் தி அபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் டு ரீபே டெப்ட்ஸ் இன் இயர் லாங் ரன். The following ratio are normally computed for evaluating long-term solvency of the business. So, long-term solvency இல்ல நமக்கு 3 ratio இருக்கு. First one பார்த்தீங்கன்னா debt equity ratio, proprietary ratio, capital gearing ratio. So, first பார்க்க போறது debt equity ratio. Debt equity ratio is calculated to assess the long-term solvency position of the business firm. So, இது நமக்கு business firm ஓட சால்வன்சி பொசிஷன் எப்படி இருக்கு லாங் டேர்முக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ வந்து எதோட ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க பார்த்தோன்னா, அதாவது ரேஷியோ எப்படி போடணும்னா லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஸோ லாங் டேர்ம் டெப்ட்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ லாங் டேர்ம் டெப்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா டிபஞ்சர்ஸ், பாண்டு, அப்புறம் லாங் டேர்ம் நம்ம லோன், அதாவது ஒன் இயர் மோர் தென் ஒன் இயருக்கு நம்ம லோன் வாங்கியிருக்கோம், இல்லை அதர் வேற ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒன் இயர் மோர் தென் இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம என்ன சொல்கிறோம்னா லாங் டேர்ம் டெப்ட்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, டிபஞ்சர்ஸ், பாண்ட், லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அதர் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். ஸோ டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுனா ஷேர் ஹோல்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா, நம்மளோட ஷேர் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஷேர் ஹோல்டர். ஸோ நம்ம ஷேர் கேபிட்டலை அவங்கள வாங்கின ஃபண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்டுனாலே நமக்கு ஷேர் கேபிட்டலே 2 types இருக்குது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ சர்ப்ளஸ் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம செகண்ட் சாப்டரில் போட்டிருக்கோம். ப்ராஃபிட் வந்தால் என்ன பண்ணுவோம் அதை, ஸோ நமக்கு அதிகமான அமௌண்ட் இருந்தால் அது வந்து ப்ராஃபிட்டை நம்ம சர்ப்ளஸ்ன்னு மெயின் பண்ணி போடுவோம். ஸோ இதை வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அண்டரில் எழுதுவாங்க. ஸோ என்ன நமக்கு சோல் ப்ரொப்ரேட்டர் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எல்லாம் அவங்க உடனே ஷேர் பண்ணிக்காமல் அதை சேர்த்து வச்சு மொத்தமாக எடுத்துக்குவாங்க. ஸோ அதுதான் நம்ம எதுக்குள்ளே காமிப்போம்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்குள்ளே காமிப்போம். ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்டுனா என்னது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இதுதான் நமக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான் என்னன்ற மீனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷேர் ஹோல்டர் ஃபண்டை பார்த்தீங்கன்னா, ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா டோட்டல் அசட் மைனஸ் நான் கரண்ட் லயபிலிட்டி மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ இது என்னன்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசட்டோட டோட்டல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம க்வெஸ்சனே பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் கொடுக்குறாங்க, அதில் அசட்டோட டோட்டல் இவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டோட்டல்லிருந்து நான் கரண்ட் லயபிலிட்டியை லெஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் கரண்ட் லயபிலிட்டினா என்னது நமக்கு, கரண்ட் லயபிலிட்டினா நமக்கு அந்த ஒன் இயர்க்குள்ள முடிக்கிற லயபிலிட்டி, ட்ரேட் பேயபிள், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் இதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டி. நான் கரண்ட் லயபிலிட்டினா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் தான் நான் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ அதே லெஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கரண்ட் லயபிலிட்டியும் என்ன பண்ணிக்கணும்னா நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ லெஸ் பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. அடுத்து இன் ஜென்ரலி லோவர் த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ லோவர் இஸ் த ரிஸ்க் டு த லாங் டேர்ம் லெண்டர். ஸோ இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேஷியோ எந்த அளவுக்கு கம்மியாக வருதோ அப்போ நமக்கு ரிஸ்க் லெவலும் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து அது ஐயா ஆகிட்டே போச்சு, ரேஷியோ நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து
ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நமக்கு அவுட்சைடருக்கு நம்ம வந்து டெப்ட் திரும்ப பே பண்ணோம் இல்லையா, அதை பே பண்றதுல நிறைய ஆப்ளிகேஷனும் ரிஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இன் ஜென்ரலி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஆஃப் 1:1 மே பி கன்சிடர் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஸோ 1:1 இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும், இருந்தாலும் அது பிசினஸ் டு பிசினஸ் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி சேஞ்சஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இதுவும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எப்பவுமே நமக்கு பேலன்ஸ் ஷீட் ஃபார்மட்ல தான் கொடுப்பாங்க. ஸோ ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி, இதுல நான் கரண்ட் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு அசட் தேவைப்படாது, ஏன்னா நமக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அதாவது இதெல்லாம் நமக்கு கேபிட்டலா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கேபிட்டலா கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுவும் நமக்கு லயபிலிட்டி சைட்ல தான் வரும். நமக்கு பேலன்ஸ் ஷீட்னு எடுத்தாலே லயபிலிட்டி சைட்ல ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வரும். ஸோ கேபிட்டல் தான் இந்த ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லாம். அடுத்து கீழே வந்து நமக்கு லாங் அதாவது லாங் டேர்ம் இல்லை ஷார்ட் டேர்ம் அதாவது கரண்ட் லயபிலிட்டி, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் வரும். ஸோ மற்றது அசட் எல்லாம் நமக்கு அசட் சைட்ல வரும். ஸோ இந்த சமுக்கு நமக்கு அசட் தேவை கிடையாது, ஏன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோட ஃபார்முல நமக்கு என்னது, லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாங் டேர்ம் டெப்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாங் டேர்ம் டெப்ட்னா என்னன்னா நமக்கு நான் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ கரண்ட் லயபிலிட்டினா நமக்கு 1 இயர்க்குள்ள முடிஞ்சிடும், 1 இயர்க்குள்ள நம்ம பே பண்ற முடியுற லயபிலிட்டி இது. ஸோ நான் கரண்ட் லயபிலிட்டி நமக்கு லாங் டேர்ம் போரோயிங் அதாவது டிபஞ்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் நமக்கு 80,000. ஸோ லாங் டேர்ம் டெப்ட் நம்ம 80,000 போட்டாச்சு, டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்னா என்ன, நமக்கு ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இது மூணுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஷேர் கேபிட்டலுக்குள்ள நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1,60,000 ஆட் பண்ணா 1,60,000. அடுத்து இதை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம், டிவைட் பண்ணா இந்த 40 இந்த 40 டிவைட் ஆயிடும், 8 ones are 8, 8 twos are 16. ஸோ நமக்கு 1/2 நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டு பாயிண்ட் வச்சா இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். 0 போட்டால் இது நமக்கு 10, 2 tables ஃபைவ் டைம்ஸ் நமக்கு 10 வரும். ஸோ டிவைட் பண்ண நமக்கு 0.5, என்ன பண்ணலாம், 0.5:1. ஸோ இப்படி நம்ம ரேஷியோவை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், 0.5:1. நெக்ஸ்ட் ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ கிவ்ஸ் த ப்ரொபோசிஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் டு டோட்டல் அசட். ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ ஷோ த எக்ஸ்டென்ட் டு விச் த டோட்டல் அசட்ஸ் ஆர் பீன் ஃபினான்ஸ்ட் பை தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இட் இஸ் கால்குலேட்டட் அஸ் ஃபாலோஸ். ஸோ ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ எதோட ரிலேஷன் பார்த்தோம்னா, ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசட். ஸோ டோட்டல் அசெட்டுக்கும் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்க்கும் தான் இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ரொப்ரேட்டரினா அப்படி என்னன்னு சொல்லுவோம், ப்ரொப்ரேட்டர்னா ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதில் என்னன்னா, இப்போ டோட்டல் அசெட், இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம டோட்டல் அசெட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னும் போது, இந்த அசெட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வாங்கணும், ஓகேவா, நம்ம அதெல்லாம் வெளியிலேருந்து பாரோ பண்ணி லோன் வாங்கி லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கினோமா, ஸோ இல்லை கேபிட்டல் அதாவது வந்து ஓனரே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல வாங்கணுமா அப்படின்றது தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஓனரோட கன்ட்ரிபியூஷன் அதில் ஜாஸ்தி இருக்கிறது தான் வந்து நமக்கு ப்ராஃபிட். அது இல்லாமல் நம்ம அதிகப்படியான அசட் எல்லாமே நம்ம வெளியிலேருந்து பாரோ பண்ணி அதை வாங்கியிருக்கோம். ஸோ லெண்டர்கிட்ட இருந்து நம்ம கிரெடிட்டார்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கி அதை நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரோஜனம் இல்லை இல்லையா. ஸோ நம்ம அதில் அப்படி வாங்கினதுல நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நம்ம கேபிட்டல் அதாவது ப்ரொப்ரேட்டரோட ஓனரோட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு அசெட்டில் ஜாஸ்தி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸை நல்லா ரன் பண்ண முடியும். ஹையர் தி ப்ரொப்ரேட்டர் ரேஷியோ கிரேட்டர் இஸ் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் லெண்டர் அண்ட் கிரெடிட்டர்ஸ் ஆர் த ஃபர்ம் இஸ் லெஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இதில் நமக்கு ப்ரொப்ரேட்டர் ரேஷியோ நமக்கு ஹையராக வந்துச்சுனா தான் நமக்கு அது நல்லது அப்படின்றாங்க. ஏன்னா அப்போதான் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வெளியாளுங்க வெளி கிரெடிட்டர்ஸ் லெண்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம டிபெண்ட் நம்ம கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளே நம்மளோட ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம பிஸ்னஸில் அப்படின்னும் போது நம்ம வந்து டிபெண்ட் கிடையாது, ஓகேவா, அவுட் சைடர் கிட்ட இருந்து டிபெண்ட் கிடையாது. இல்லஸ்ட்ரேஷன் 5. ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பைனல் லிமிடெட் கால்குலேட் ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. ஸோ நமக்கு இது பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ப்ரொப்ரேட்டரி ரேஷியோட ஃபார்மட் நமக்கு என்னதுன்னா, ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசெட்.
ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்டு நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ஒருவேளை இது இல்லை நம்ம அசெட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம்னா டோட்டல் அசெட் டிவைட் டோட்டல் அசெட் மைனஸ் நான் கரண்ட் லயபிலிட்டி மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு அது கண்டுபிடிக்க. அடுத்து டோட்டல் அசெட்னா நமக்கு அசெட்டோட டோட்டல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அசெட் இருக்கு இல்லையா, ஸோ அசெட்டோட டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, 4 lakhs கொடுத்துருக்காங்களே, இதுதான் நமக்கு டோட்டல் அசெட். ஸோ இங்கே பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த கொஸ்டின்ல ப்ரொபர்ட்டி ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா நமக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் டிவைட் பை டோட்டல் அசெட். ஸோ டோட்டல் அசெட் நமக்கு பேலன்ஸ் ஷீட்லயே நமக்கு டோட்டல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு டோட்டல் அசெட் 4 lakh. அடுத்து ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் நமக்கு இங்க நமக்கு ஷேர் கேபிட்டல் அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இது மூணுமே நமக்கு டோட்டல் தான் இந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். ஸோ 1 lakh பிளஸ் 75,000 பிளஸ் 25 நமக்கு 2 lakhs. ஸோ 2 lakh டிவைட் பை 4 lakh நமக்கு 1/2. ஸோ இந்த 0 lakh கேன்சல் பண்ணிட்டா 1/2. ஒன்னா நம்ம 2 டிவைட் பண்ணா ஆல்ரெடி லாஸ்ட் சம்ல பண்ணதுனா 0.5:1 ரேஷியோ. தேர்ட் ஒன் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இஸ் தி ப்ரொபோசிஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இன்கம் பியரிங் ஃபண்ட்ஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஃபிக்ஸ்ட் இன்கம் பியரிங் ஃபண்ட்ஸ் இன்க்ளூட் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட் டிவிடன் பியரிங் ஃபண்ட்ஸ். இட் இஸ் கால்குலேட்டட் அஸ் ஃபாலோஸ். ஸோ கேபிட்டல் கியரிங் ரேஷியோ நம்ம இதோட ரிலேஷன்ஷிப்ல கண்டுபிடிக்க போறோம்னா ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட் டிவிடன்ட் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ இதுல நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னா அதுக்கு அண்டர் நமக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும். ஸோ இதுல நமக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுக்கல. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஏன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் நம்ம அவங்க தான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஓனர் இருக்கிறவங்க மட்டும்தான், இந்த ஷேர் ஹோல்டர் மட்டும்தான் நமக்கு என்ன ரியல் ஓனர் சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஹோல்டரை நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், ஷேர் ஹோல்டரை நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட ஃபண்ட். அடுத்து ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டிவிடண்ட் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஹோல்டர் அந்த ஷேர் ஹோல்டருக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபிக்ஸ்டாக ஒரு சில பர்சன்டேஜ். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 7th chapter படிச்சிருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய, நம்ம தான் கம்பெனி இல்லையா, ஸோ நம்ம தான் என்ன பண்ணுவோம் நம்மளோட ஷேரை பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணுவோம். ஸோ இது பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு. அடுத்து டிபஞ்சர்ஸ் பாண்டு. ஸோ டிபஞ்சர்ஸ் பாண்டு கூட எப்படின்னா, ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு லயபிலிட்டி இல்லையா, ஸோ நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அதுவும் வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக இருக்கும் 10% அந்த மாதிரி. அதே மாதிரி லாங் டேர்ம் பாரோயிங் கேரிங் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ லாங் டேர்ம் நம்ம பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்லேயோ பாரோயிங் கடன் வாங்கியிருக்கோம்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ நம்ம எப்படி எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கேபிட்டல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கேபிட்டல் நமக்கு அதாவது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் மூலயமா நமக்கு கிடைச்ச கேபிட்டலும் நம்ம வந்து அதர் சோர்ஸ் என்னென்னா நம்ம இந்த மாதிரி லோனு இந்த பாண்டு டிபஞ்சர்ஸ் இது மூலயமா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லயபிலிட்டி அதாவது கடன் வாங்கி என்ன பண்ணிருப்போம் நம்ம கேபிட்டல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இந்த ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதாவது நம்ம ஷேர் கேபிட்டல் ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நமக்கு ஷேர் கேபிட்டல் மூலியமா வந்த ஃபண்டுக்கும் நமக்கு இந்த அதர் சோர்ஸ் நம்ம இந்த பாரோயிங்ஸ் மூலியமா இந்த லயபிலிட்டிஸ் மூலியமா நம்ம வந்த நம்ம சோர்ஸ் கேபிட்டல்லையும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான். கேபிட்டல் கேரிங் ரேஷியோ இஸ் டு மெஷர் ஆஃப் லாங் டேர்ம் சால்வன்சி அஸ் வெல் அஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். When the capital gearing ratio is greater than 1, the firm is said to be I-geared. So, இந்த ரேஷியோ நமக்கு greater than 1 இருந்துச்சுன்னா ஃபார்ம் வந்து I-geared அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட கேபிட்டல் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஸோ கேபிட்டல் கியரிங் ரேஷியோக்கு நம்ம எதோட ரிலேஷன் கண்டுபிடிப்போம், ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டிவிடன் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டுனா நமக்கு என்னது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அடுத்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அடியிலேயே நமக்கு ஜென்ரல் ரிசர்வும் சர்ப்ளஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1,25,000 இது 75,000.
ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும்னா, இது நமக்கு 2 lakhs பிளஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆட் பண்ணா இங்க ஒரு 2 lakhs, டோட்டலாக நமக்கு 4 lakhs. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபண்ட்னா நமக்கு எது வரும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2 lakhs பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நமக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 lakhs. டூ பிளஸ் 2 lakh நமக்கு 4 lakh தான் இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். அடுத்து ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டிவிடன். ஸோ எதுக்கெல்லாம் நம்ம ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஸோ இதுக்கு நமக்கு ஃபிக்ஸ்டாக டிவிடன் பே பண்ணுவோம். ஸோ இது நம்ம ஆட் பண்ணுவோம். அடுத்து லாங் டேர்ம் போரோயிங் அதாவது டிபெஞ்சர்ஸ், இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ்டாக இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுவோம். ஸோ இது ஒரு 1 lakh, ஸோ இது ஒரு 2 lakh, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் நம்ம 3 lakh. ஓகேவா? ஸோ நம்ம எதுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டிவிடென்ட்ல ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம டிவிடன் பே பண்ணுவோம் இல்லையா, 6% கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபிக்ஸ்டு அமௌண்ட். ஸோ இதில் 8% டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் 1 lakh பிளஸ் 2 lakh 3 lakh. இப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா 0 கேன்சல் ஆகிடும், 3/4. ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஸோ நம்ம இங்கே 0 போட்டோம்னா 4 டேபிளில் 30 வராது, 28 நமக்கு வரும். 7 × 28, ஸோ 30 × 28 போடுச்சுன்னா பேலன்ஸ் 2. ஸோ ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இன்னும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம், 5 × 20, ஸோ 0.75. ஸோ 0.75:1. அடுத்து லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 7. ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அருணன் லிமிடெட் இஸ் ஆன் 31st 3 2019, கால்குலேட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அண்ட் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் நம்ம டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இதோட ரிலேஷன் கண்டுபிடிப்போம். லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுனா என்னென்னு தெரியும், அதாவது ஷேர் கேபிட்டல், ரெண்டு ஷேர் கேபிட்டலும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இதுதான் நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த மூணு ஐட்டமும் நம்ம இப்ப ஆட் பண்ணோம், நமக்கு 5 lakhs. ஓகேவா? ஸோ என்னென்ன ஆட் பண்ணிக்கோ, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், மூணு ஐட்டமும் ஆட் பண்ணால் 5 lakhs. ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்னா நமக்கு அதில் ப்ரிஃபரன்ஸ் ஈக்விட்டி ரெண்டுமே சேரும் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அடுத்து லாங் டேர்ம் டெப்ட்னா என்னது, லாங் டேர்ம் டெப்ட்னா நமக்கு கரண்ட் லயாபிலிட்டி கிடையாது, நான் கரண்ட் லயாபிலிட்டி. லாங் டேர்முக்கு வரணும் இல்லையா. ஸோ அது நமக்கு லாங் டேர்ம் பாரோயிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா 4 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் டெப்ட்னா லாங் டேர்ம் நான் கரண்ட் லயபிலிட்டி. ஸோ 9 டிபெஞ்சர்ஸ் மட்டும்தான் இருக்கு அதில் நமக்கு, லாங் டேர்ம் போரோயிங் டிபெஞ்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 4 lakh. ஸோ 4 lakhையும் 5 lakhையும் நம்ம டிவைட் பண்ணால் இது நமக்கு 0 கேன்சல் ஆகிடும், 4/5. 5 வர டிவைட் பண்ணால் 0 போட்டு பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டுக்கலாம். ஸோ 0.8 times நமக்கு 40. 8 times நமக்கு 40 வரும் இல்லையா 5 tables. ஸோ நமக்கு 0.8:1. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. ஸோ ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ ஏதோ ரிலேஷன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசெட். ஸோ நமக்கு அசெட் டோட்டல் கொடுத்துருப்பாங்க இல்லையா 10 lakhs. ஸோ இங்கே டோட்டல் அசெட்ல 10 lakh போட்டுக்கலாம். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் என்னது நம்ம இதுலேயே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 5 lakhs. ஸோ 5 lakh டிவைடட் பை 10 lakhனா நம்ம ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா 5 ones are 5, 5 twos are 10. ஸோ 1/2 நம்ம டிவைட் பண்ணால் 0.5 வரும், 0.5:1. அடுத்தது லாஸ்ட் கேபிட்டல் கியரிங் ரேஷியோல ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடன் டிவைட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கிடையாது. ஸோ இது 1 lakh 50, 1 lakh 50 ஆட் பண்ணால் நமக்கு 3 lakhs. என்ன பண்ணோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் 3 lakh போடும். அடுத்தது ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்னா, ஸோ எதுலலாம் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுவோம், ஸோ ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுவோம்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் பே பண்ணுவோம். அடுத்து இந்த டிபெஞ்சர்ஸுக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ இது நமக்கு 2 lakh, இது நமக்கு 4 lakh. ஸோ 4 + 2 நமக்கு 6 lakhs. ஸோ 6 lakhs எல்லாம் டிவைட் பண்ணால் 0 கேன்சல் ஆகிடும், 3 1s are 3, 3 2s are 6, 2:1 தான் இதுக்கான ரேஷியோ.